தவறான கண்ணோட்டங்களை அளிக்கக்கூடிய செய்தியோ போலி செய்தியோ யாரை இலக்காக கொண்டு வழிவருகிறதோ அவர்களுக்கு பெரிய ஆபத்தை அதனால் உருவாக்க முடியும். கொரோனா தொற்று பரவி வரும் இந்த காலத்தில் உண்மையான பல செய்திகள் இணையத்தில் சரிபார்க்கப்படாமல் வெளியாகும் ஏகப்பட்ட தகவல்களால் நசுக்கப்படுகின்றன. இது முக்கியமாக இந்தியாவில் குறிப்பாக முக்கிய பிரச்சனையாக உள்ளது. இவ்வாறு வெளிவரும் தவறான தகவல்கள் சிறுபான்மையின மத மக்களுக்கு அதிக பின்விளைவுகளை ஏற்படுத்துவதோடு இறைச்சி வியாபாரம் போன்ற குறிப்பிட்ட சில தொழில்துறையினர் பாதிக்கப்படுகின்றனர். இந்தியாவில் சமூக வலைதளங்களில் போலி செய்திகள் பரவ மத ரீதியிலான போலி தரவுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. என்றாலும் கொரோனா வைரஸ் பரவல் காலத்தில் இது சற்று அதிகமாகவே கவனிக்க வைத்துள்ளது என்று கூறலாம். இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையில் இந்தியாவின் 5 உண்மைத்தன்மைகளை சரிபார்க்கும் இணையதளங்கள் கண்டறிந்து விளக்கப்பட்ட போலி செய்திகளை கண்டறியப்பட்டது. அவை 4 தலைப்புகளுக்கு வருகின்றன. கொரோனா நோய் பரவல், பிப்ரவரி மாதம் நடந்த டெல்லி மத வன்முறைகள், குடியுரிமை திருத்த சட்டம், இஸ்லாமிய சிறுபான்மையினர் குறித்து கூறப்படும் கருத்துக்கள், கொரோனா சந்தேகங்கள், முக்கிய கேள்விகளுக்கான அதற்கான பதில்களும், கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கு மருந்து எப்போது கிடைக்கும், கொரோனா வைரஸ் எந்தெந்த பரப்புகளில் எவ்வளவு நேரம் உயிர் வாழும், கொரோனா வைரஸ் இதுவே கடைசி கொள்ளை நோய் அல்ல, கொரோனா வைரஸ் COVID-19 பற்றி நமக்கு தெரியாத விஷயங்கள் என்ன, கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் 5 எளிய வழிகள், இந்தியாவின் உள்ள 5 உண்மைத்தன்மையை சரிபார்க்கும் இணையதளங்கள் வெளியிட்டுள்ள 1447 கட்டுரைகளில் கொரோனா நோய் குறித்து தகவல்களை சரிபார்த்தவை மட்டும் 58% இருக்கின்றன. இதில் பெரும்பான்மையானவை கொரோனாவிற்கான மருந்து, பொது முடக்கம் குறித்து புரளிகள் மற்றும் இந்த வைரஸ் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து கூற்றுகளாகும். ஜனவரி முதல் மார்ச் மாதத்தின் ஆரம்ப காலம் வரை கொரோனாவின் பரவல் அதிகமாகும் முன்பு போலி செய்திகள் பலவும் இந்தியாவின் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்தே பெருமளவில் உள்ளன. இந்த சட்டம் இந்தியாவின் அருகாமையில் அமைந்துள்ள 3 நாடுகளிலிருந்தும் பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான் வரும் அந்த நாடுகளில் உள்ள மத சிறுபான்மை மக்களுக்கு குடியுரிமை அளிக்கிறது. ஆனால் அவ்வாறு விண்ணப்பிப்பவர்களுக்கு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடாது. இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று கூறி நாடு முழுதும் போராட்டங்கள் வெடித்தன. அந்த சமயத்தில் வெளியான பல்வேறு உறுதி செய்யப்படாத தகவல்களும் வடகிழக்கு டெல்லியில் அமைந்துள்ள இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளில் நடந்த மத வன்முறைகளுக்கு உந்துகோலாக அமைந்தன. தவறாக சித்தரிக்கப்பட்ட காணொளிகள், போலியான புகைப்படங்கள், பழைய புகைப்படங்களை பயன்படுத்துதல், வேறு காரணங்களுக்காக நடந்த சம்பவங்களை இந்த வன்முறையின் போது நடந்தவையாக காண்பிப்பது ஆகியவற்றையும் இவற்றில் அடங்கும். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கிய போது என்ன நடந்தது? ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்தில் இஸ்லாமியர்களை குறிவைத்து பல தவறான தகவல்கள் வெளிவந்தவை கண்டறிய முடிந்தது. டெல்லியில் நடந்த தப்லீக் ஜமாத் குழுவைச் சேர்ந்தவர்களின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல இஸ்லாமியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட பிறகு இவை நடந்துள்ளன. அந்த குழுவை சேர்ந்தவர்களில் இது போன்ற வீடியோக்களை கண்டுகளிக்க அதிரடி நியூஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களது உடனடி அப்டேட்டுகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இஸ்லாமியர்கள் இந்த வைரஸை வேணுமென்றே பரப்புகிறார்கள் என்ற ரீதியில் வெளியான பல போலி செய்திகள் வைரலாக தொடங்கின. இந்திய நாட்டின் பல பகுதிகளில் இஸ்லாமியர்களின் கடைகளில் பொருட்களை வாங்குவதை நிறுத்துமாறு அழைப்புகளும் விடுவிக்கப்பட்டன. இஸ்லாமியர் ஒருவர் ரொட்டி துண்டின் மீது எச்சி துப்புவது போல வாட்ஸ்அப் செயலில் காணொளி ஒன்று வெளியான பிறகு இஸ்லாமியர்களின் வியாபாரங்களை புறக்கணிக்கப்படுவதற்கான அழைப்புகளாக கூறினர். தனது உண்மையான பெயரை கூற விரும்பாத ஒரு காய்கறி வியாபாரி இம்ரான், உத்தரப்பிரதேசத்தில் வாழும் இவர், நாங்கள் வழக்கமாக விற்பனை செய்யும் கிராமங்களில் கூட காய்கறிகளை எடுத்துச் செல்ல பயந்தோம் என்கிறார் இம்ரான். இம்ரானும் இந்த பகுதியைச் சேர்ந்த சில முஸ்லிம்கள் வியாபாரிகளும் இந்த நகரில் அமைந்துள்ள சந்தையில் மட்டுமே இப்போது காய்கறி விற்பனை செய்கிறோம் என்றனர். டெல்லியில் உள்ள சிறுபான்மையினர் ஆணையம் இஸ்லாமிய மக்களை தாங்கள் வசிக்கும் வீடுகளில் அருகில் அனுமதிக்காதவர்களையும் இஸ்லாமியர்கள் வியாபாரம் செய்வதை தடுப்பவர்களையும் காவல்துறை தடுத்து நிறுத்த வேண்டும் என சட்டப்படி அறிக்கை வெளியிட்டுள்ளது. தப்லீக் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் தாக்குதல் நடந்தன என்கிறார்கள்.
சிறுபான்மையினர் ஆணையத்தில் தலைவர் சஃபருல் இஸ்லாம் இறைச்சி வியாபாரிகள் மீதான தாக்குதல், கொரோனாவில் இருந்து தப்பிக்க இறைச்சி சாப்பிடுவதை விடுத்து காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என பொய்யான தகவல்கள் இந்தியா முழுவதும் அதிகமாக பகிரப்பட்டது. இத்தகைய தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்க இந்திய அரசும் சில பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளது. உங்கள் மாவட்டத்தை தெரிய செய்யுங்கள். இத்தகைய தவறான செய்திகள் இறைச்சி வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள இஸ்லாமியர் மற்றும் இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் பாதித்தது. ஏப்ரல் மாதம் இந்திய அதிகாரிகள் நடத்திய கணக்கெடுப்பின்படி கோழி இறைச்சி விற்பனையில் நாட்டிற்கு ஏற்பட்ட 130 பில்லியன் அதாவது 13,000 கோடி ரூபாய் இழப்பிற்கு இந்த தவறான தகவல்கள் காரணமும் பங்களித்துள்ளது என்பதை கண்டறிந்தார்கள். எங்களிடம் உள்ள கோழிகளை வைத்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியவில்லை, அதனால் அவற்றை நாங்கள் இலவசமாக வழங்குகிறோம் என்றார் மராட்டிய மாநிலத்தின் கோழி இறைச்சி வியாபாரியான சுஜித் பிரபாவுலே. எங்களின் வியாபாரம் 80% குறைந்துவிட்டது. சிக்கன் சாப்பிட்டால் கொரோனா பரவும் என்று வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியை நான் பார்த்தேன். அதிலிருந்து மக்கள் எங்களிடம் இறைச்சி வாங்குவதை நிறுத்திவிட்டார்கள் என்கிறார் தௌஹீத் பராஸ்கர் என்கிற இவ்வியாபாரி. மிகவும் பிரபலமான போலி தகவல்களில் ஒன்று, முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இறைச்சி கடைகளை மூடுமாறு கேட்டுக்கொண்டார் என்பதும் ஒன்றாகும். தங்களுக்கு நம்பிக்கையான ஒரு வழியில் இருந்து தகவல்கள் வரும்போது அதை ஆராய்ந்து பார்க்காமல் மக்கள் நம்புகிறார்கள் என்கிறார் ஆல்ட் நியூஸ் செய்தி நிறுவனத்தின் தலைவர் பிரதீப் சின்ஹா. போலி செய்திகளுக்கு பலியானது இறைச்சி வியாபாரத்தை மட்டுமல்ல, கோழி இறைச்சி விற்பனையில் ஏற்பட்ட வீழ்ச்சியால் முட்டை மற்றும் கோழி தீவன விற்பனையும் பாதிக்கப்பட்டன. ஜனவரி முதல் ஜூன் வரையில் முட்டையின் விலை டெல்லியில் 30%, மும்பையில் 21% குறைந்துள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோழி தீவனம் விற்கும் வியாபாரிகள் கூட வியாபார வீழ்ச்சி காரணம் அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச விலையை விட 35% குறைவான விலைக்கே அவற்றை விற்கிறார்கள். இது போன்ற போலி செய்திகளுக்காக இந்தியா முழுவதும் 10 கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகிறது என்பது தெரிய வருகிறது. இது தமிழகத்துக்கும் குறிப்பிட்ட பணம் ஒதுக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிகிறது. பல கள்ள ஐடிகள் மூலம் இது போன்ற தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. இது இணையதள வழியாக நடப்பதால் இது கட்டுப்படுத்துவது மிகவும் சிரமமான விஷயமாக உள்ளது. இது போன்ற வீடியோக்களை கண்டுகளிக்க அதிரடி நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களது உடனடி அப்டேட்டுகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும்.